ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஜஸ் ப்ராப்ளமோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். ஸோ அந்த கான்செப்டோட கண்டினியூஷனாக வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பேசிக் லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் அப்கிரேட் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றனால. அடுத்து இன்னொரு ஒரு பார்ட்டாக மேபி வந்து நான் வந்து இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் இன்னும் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கப்பா, இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் வந்து ரவி ஃபாதர், ரவின்ற ஒரு பர்சன் இருக்கார், அவரோட ஃபாதர் இருக்காங்க. ரவியோட ஃபாதரோட ஏஜ் வந்து ரவியோட ஏஜ் மாதிரி 4 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசண்ட்டில் 5 years பேக், 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. 5 years பேக்குன்னு சொல்லலாம், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 years பிஃபோர் சொல்லலாம், இல்லை 5 years அகோ சொல்லலாம். இதெல்லாம் வந்து அந்த பேக்கு பாஸ்ட்டை வந்து சொல்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸு. கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரவியோட ஃபாதர் வந்து 7 times ரவியோட ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரவியோட ஃபாதரோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிள் லெவல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கான்செப்ட் நம்ம பார்த்தனால அதோட பேஸ்லேயே தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் வந்து பேசிக் கான்செப்டாக வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் சால்வ் ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கடுத்து அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அப்படிதானே? ஸோ அதை படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா ரவி ஃபாதரை நம்ம எஃப்னு வச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேரியபிள் அசியூம் பண்ணோம். ஸோ ரவி ஃபாதரை எஃப்னு வச்சுக்கலாம், ரவியோட ஏஜை வந்து நம்ம ஆர்னு வச்சுக்கலாம். ப்ரெசன்ட் ஏஜ் நம்ம வைக்கிறது ஃபுல்லாமல் என்னது? ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ப்ரெசன்ட்டு தான் அவன் சொல்லியிருக்கான். அப்போது ரவியோட ஃபாதர் ஏஜ் வந்து, ரவியோட ஃபாதர் ஏஜ் வந்து நமக்கு ரவியோட ஏஜ் மாதிரி 4 times, ஓகேங்களா? இதை ஒரு சிலருக்கு நாளை இங்கே போடணுமா இங்கே போடணுமா அந்த டவுட்டை வந்து எப்படி கிளாரிஃபை பண்ணுறது நான் அப்பயே சொன்னேன். என்னென்னா யாரோட ஏஜை நாளால் மல்டிப்ளை பண்ணால் இன்னொருத்தவங்க ஏஜ் கிடைக்கும், சின்ன பையனோட ஏஜை நாளால் மல்டிப்ளை பண்ணால் தானே பெரிய ஆளோட ஏஜ் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம நாளை அப்படி போட்டுக்கணும். அந்த கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் இந்த இது பாருங்களேன், 5 years பேக். 5 years பேக்னால் என்னவாக இருக்கும் அப்படின்னா அப்பாவோட ஏஜும் ஒரு 5 வயசு குறையும், ரவியோட ஏஜும் வந்து எனக்கு என்ன குறையும், ஒரு 5 வயசு குறையும், அப்படி தானே? ஸோ 5 years பேக் 7 times இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 7 of ரவியோட ஏஜ், ஓகேங்களா? அந்த க்வெஸ்சனில் ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட் த டைம், ரவிஸ் ஏஜ் அட் த டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஒரு சில ப்ராப்ளமில் ரவிஸ் ஏஜ் டைரெக்டாக கொடுப்பாங்க, அப்பையும் மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துப்போம். ப்ரெசன்ட்னா அவங்க அதை மென்ஷன் பண்ணிடுவாங்க, ரவிஸ் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஆறுன்னு தான் எடுப்போம், ஆர் -5 எடுக்க மாட்டோம். எப்பப்பெல்லாம் அந்த -5 எடுக்கணும் அப்படின்னா இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிற மாதிரி அட் த டைம் அப்படின்னு சொன்னால் எடுப்போம். சம்டைம்ஸ் ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே சொல்லிடுவாங்க 5 years பேக் ஃபாதர் ஏஜஸ் 7 times ஆஃப் ரவின்னு சொல்லுவாங்க. அப்போவும் நம்ம ரெண்டு பேருக்கும் 5 5 மைனஸ் பண்ணுவோம். எப்போ நான் இங்கே வெறும் ஆர் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரவிஸ் ப்ரெசன்டேஜ்ன்ற வார்த்தையை கடைசியில் சொல்லிடுவாங்க, ரவிஸ் ப்ரெசன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மட்டும் நம்ம அதை ஆர்னு எடுத்துப்போம், ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா 7 அங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னப்பா கிடைக்கும், 7 6 -35, இங்கே ஒரு -5 நமக்கு இருக்குது. ஸோ எஃப்ஆர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா, எஃப் -7 R ஈக்குவல் டு இந்த 5 அங்கிட்டு போனால் என்னவா மாறும் எனக்கு, +5 மாறும் எனக்கு, அப்படி தானே? ஸோ +5 35 இதாகிறப்போ -13 மாதிரி ஆயிரும், ஓகேவா? ஸோ இந்த 4 R கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 4 R கொண்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 4 R -7 R ஈக்குவல் டு 30. ஸோ வந்து -30. ஸோ -3 R இஸ் ஈக்குவல் டு -30, R இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. அதாவது ரவியோட ஏஜ் வந்து 10 கிடச்சிருச்சு. இப்போ ரவியோட அப்பாவோட ப்ரெசன்டேஜ் கேட்குறாங்க, இவனோட ஏஜ் 10 இருந்துச்சுன்னா அப்பாவோட ஏஜ் என்னது, 4 times, அப்படி தானே? ப்ரெசென்ட்டில் 4 times, அப்போ என்னவாக இருக்கும், 40 இருக்கும்னு நம்ம சொல்லலாம், புரியுதுங்களா? ஸோ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம், ஃப்ரேம் பண்ணிட்டு இதை அப்படியே ஜஸ்ட்டு சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணோம், அதாவது என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை கொண்டு போய் இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், எஃப்க்கு பதிலாக 4 R சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு 2 times ஆஃப் ரியா, ரியாவோட 2 times ஏஜ், ரியாவோட ப்ரெசன்டேஜோட ஒரு 2 times இன்க்ளூடட் வித் ஹர் மதர், அவங்க அம்மாவோட ஏஜோட இன்க்ளூட் பண்ணுறப்ப கிடைக்கிற டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 70 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனை எழுதினாலே வேலை முடிஞ்சு போச்சு. இதை எழுதுறதுக்காக தான் அந்த நம்ம சொன்ன பேசிக்ஸ் உங்களுக்கு. ரியாவோட ஏஜை 2 times சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடட் அப்போ சேர்க்குறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான், மல்டிப்ளைடு அப்படின்ற மாதிரி கொடுத்தா நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணியிருப்போம்.
அவங்க கொஸ்டினில் இன்க்ளூடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட் பண்ணுறப்ப எனக்கு டோட்டல் 70 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், 2 times மதரோட ஏஜ், மதரோட ஏஜ் 2 times இன்க்ளூடட் வித் ரியாவோட ஏஜ். இதை பண்ணுறப்ப நமக்கு டோட்டல் எவ்வளோ கிடைக்குது, 95 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, உங்கள் மதரோட ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நமக்கு, அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுறப்போ டேரெக்டாக நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூல்ஸில் பண்ணுவோம்ல, x+y = அதே மாதிரி x-y மாதிரி இருந்தால் காமன் டேர்ம் அடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அதே தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாரோட ஏஜ் கேட்டிருக்காங்கன்னா மதரோட ஏஜ் கேட்டிருக்காங்க. அப்போது நான் மதரோட ஏஜை கேன்சல் பண்ணக்கூடாது, ஆரை கேன்சல் பண்ணி எம் கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணணும். இல்லை நான் முதல்ல மதர் ஏஜ் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எம் வர மாதிரி ஆயிரும், எனக்கு ரெண்டு வேலையாக போயிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசித்தாலே உங்களோட டைமை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து எப்போ நமக்கு வந்து கரெக்டாக நேராக எழுதியிருந்தால் தானே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், இந்த மாதிரி எழுதியிருந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக தெரியும் நமக்கு, அப்படி தானே. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், எம்மா நான் கேன்சல் பண்ணக்கூடாது, ஆரை கேன்சல் பண்ணணும். ஸோ ஆரை கேன்சல் பண்ணால் நான் என்ன பண்ணணும், இவனை 2 மல்டிப்ளை பண்ணணும், அப்படி தானே. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணால் 2 ஆயிருமா, இவனை மட்டும் பண்ணுறேன்னு சொல்லி இதை மட்டும் பண்ணக்கூடாது, இதையும் சேர்த்து பண்ணணும், அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இது நமக்கு என்னவாயிரும், 4 மாறிடும். இதை 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆயிரும், 190 ஆயிரும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம், சைன்ஸ் மாற்றலாமா, சைன் மாற்றி நமக்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், -3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், -120 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ m = நமக்கு 40 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும், புரியுதுங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம், ரெண்டே ரெண்டு ஸ்டெப் மட்டும்தான், என்னென்னா ஈக்குவேஷன் ஃப்ரேம்ன்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாது அண்ட் திவ்யாவோட ஏஜ் ரேஷியோ 6:7 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரேஷியோ டைப் ஆஃப் சம் அதுக்காக தான், சரிங்களா, 6:7 சொல்லியிருக்காங்க. மாதுவோட ஏஜ் வந்து 7 சாரி மாது வந்து 7 எங்கர் தென் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மியோட வந்து மாது வந்து 7 எங்கராக இருக்காங்க. அண்டு லக்ஷ்மியோட ஏஜ் ஆஃப்டர் 8 வந்து 51 இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாது அண்ட் திவ்யா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கிறப்போ வந்து ஈக்குவேஷனை வரிசை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ ரேஷியோ கொடுத்துருந்தா நான் ஒரு விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னேன், ரெண்டு பேரோட ரேஷியோ வந்து 6:7 இருந்தால் அவங்க வயசை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 6x 7xன்ற மாதிரி எடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம மாதுவோட ஏஜை வந்து நம்ம 6x எடுத்துக்கலாமா, திவ்யாவோட ஏஜை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 7x அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேவா. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, மாது வந்து 7 எங்கர் தென் லக்ஷ்மின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லக்ஷ்மியை விட மாது வந்து 7 குறைஞ்சவங்க, வயசு கம்மியானவங்க, அப்படி தானே. அப்போது மாதுவோட வயசை விட 7 கூட்டினா தான் எனக்கு லக்ஷ்மி கிடைக்கும், ஏன்னா இதில் யார் மூத்தவங்க, லக்ஷ்மி தான் மூத்தவங்க. அப்போ மாதுவோட வயசோட 7 கூட்டினா தான் எனக்கு லக்ஷ்மியோட வயசு கிடைக்கும், ஏன்னா மாது தான் சின்னவங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை கரெக்டாக எழுத தெரிஞ்சால் போதுமானது. இப்போ எல்ல எழுதியாச்சு, லக்ஷ்மி ஏஜ் ஆஃப்டர் 8 8 கழித்து 51 சொல்கிறாங்க. இது லக்ஷ்மியோட ப்ரெசன்ட் ஏஜ், இதோட 8 ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 51 சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா, 6x + 15 = 51. 6x = நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 36 கிடைக்கும். ஸோ x = 6 கிடச்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ x = 6 அப்படின்னு கிடச்சோடனே நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாது அண்ட் திவ்யான்னு கேட்டிருக்காங்க. 6x-7x உள்ள வித்தியாசம் என்ன, 1x, அப்படி தானே. 1x வேல்யூ 6 நம்ம டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 6 கொண்டு போய் இதில் x-ல சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும், இங்கே வந்து 42 கிடைக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எப்போவுமே ரேஷியோவில் இருக்கிறப்போ நீங்கள் டைரக்ட் ரேஷியோவோட டிஃப்ரென்ஸ் எடுத்து அதோட ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வெறும் எக்ஸ் வரனால எக்ஸோட வேல்யூ 6 சொல்லிடுவேன், அதாவது ஃபைனல் ஆன்சர் 6 நான் சொல்லிடுவேன். இல்லை எனக்கு ஒருவேளை 2x இருந்துச்சுன்னு வைங்களேன் டிஃப்ரென்ஸு, இதை டேரெக்டாக 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணுவேன், 2x மட்டும் கண்டுபிடிச்சிப்பேனே தவிர ரெண்டு பேரோட ஏஜையும் நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில நேரம் கொஸ்டினில் இந்த திவ்யாவோட ஏஜ் ஆஃப்டர் 10 எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 10 அப்புறம்னு கேட்குறப்போ ஒரு 10 கூட்டிப்போம், 4 முன்னாடின்னு கேட்டால் ஒரு 4 மைனஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட கேல்குலேஷனில் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா, ஓகேவா. ஸோ அடுத்த ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், ஓகேப்பா. ஸோ இந்த செம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே ஏதோ ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும், ஏதோ வித்தியாசமாக நிறைய வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கரெக்டான இடத்துல நீங்கள் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினில் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பர்சன் ரமேஷ்ன்ற பர்சனை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த பர்சன் ஃபுல்லாக வந்து எப்படி தான் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொஸ்டினில் வந்து அவர் பிறந்தப்போன்றதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ரமேஷ் அப்படின்றது வந்து பிறந்தப்போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, பாண்ட் பாண்ட் தான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த இடத்துலையுமே அவங்க
வந்து டைமை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு வரவே இல்லை. அப்போ நம்ம அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ப்ராப்ளமில் அவன் 7 வயசாக இருக்கிறப்போ இல்லை அவன் 10 வயசாக இருக்கிறப்போன்னு கேட்குறப்போ நம்ம அப்போ நம்ம ஏஜை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம். நம்ம இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ அந்த ரமேஷோட ஏஜை வந்து நம்ம இப்போ நம்ம 0 எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? நாங்கள் பிறந்தப்போ அவனோட வயசு என்னவாக இருக்கும், 0 எடுத்துக்கிறோம். அடுத்த அந்த க்வெஸ்சனில் ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன், ரமேஷோட பிரதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷை விட 6 ஓல்டர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து 6 மூத்தவன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரமேஷோட ஏஜ் வந்து 0 இருக்கிறப்போ ரமேஷோட பிரதரோட ஏஜ் என்னவாக இருக்கும், 6 இருக்குமா? ரமேஷோட பிரதரோட வயசு 6 இருக்கும். ஓகே, இப்போ ரமேஷோட பிரதர்லேருந்து யாரை ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரமேஷோட பிரதர்லேருந்து ரமேஷோட ஃபாதரை ரிலேட் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? அதாவது ரமேஷோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷோட பிரதரை விட 32 வந்து ஓல்டர்னு சொல்லியிருக்காங்க. 32 ஓல்டர் அப்படின்னா ரமேஷோட பிரதர் 6 இருந்தால் ரமேஷோட ஃபாதர் எவ்வளோவா இருப்பார், 38 இருப்பாரா? இதோட 3 கூட்டினா கிடைக்கிற மாதிரி இருப்பாரா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரமேஷோட ஃபாதர்லேருந்து யாரை ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அம்மாவை ரிலேட் பண்ணியிருக்காங்க, ரமேஷோட மதரை ரிலேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரமேஷோட மதர் வந்து 3 எங்கர் தென் ஹிஸ் ஃபாதர், அதாவது அவனோட அப்பாவோட 3 எங்கர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரமேஷோட மதர் வந்து எவ்வளோவா இருப்பாங்க, 35 இருப்பாங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரமேஷோட மதரோட யாரை ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சிஸ்டரை ரிலேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சிஸ்டரை விட பார்த்தீங்கன்னா ரமேஷோட அம்மா வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 25 ஓல்டர்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அம்மா 35 இருந்தாங்க அப்படின்னா அவங்க பொண்ணு வந்து கண்டிப்பாக கூட இருக்க வாய்ப்பே கிடையாது, அப்படி தானே? ஸோ கம்மியாக தான் இருக்கும். வேர்டிங்ஸ் உங்களுக்கு புரியாதுன்னா இந்த மாதிரி லாஜிக்காச்சும் யோசிச்சு பாருங்கள். சம்மந்தம் இல்லாமல் 25 கூட்டிகிட்டு போய் 50 எழுதி வைக்காது, சாரி 60 எழுதி வைக்காதீங்க, கம்மி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவுக்கு வாங்க. ஸோ ரமேஷோட சிஸ்டர் எவ்வளோ இருப்பாங்க, 25 இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து ரமேஷோட சிஸ்டர் வந்து 10 இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க அம்மா வந்து இவங்களோட 25 மூத்தவங்க அப்படின்னா இவங்க 10 இருந்தால் தான் இவங்க 35 இருக்க முடியும். ஸோ இது எழுதியாச்சு. இந்த இதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கப்பா, ரமேஷ் பானா அவங்க பிறந்தப்போ வந்து ரமேஷோட சிஸ்டர் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 நமக்கு ரொம்ப சிம்பிளாக கிடச்சிருச்சு. எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி XY வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். ஏன்னா இங்கே 5% இருக்காங்க, 5%க்கும் RA RB RCலாம் வைக்க முடியாது. கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒருவேளை க்வெஸ்சன்லேயே வந்து ரமேஷுக்கு வந்து 10 இருக்கிறப்போ வந்து அவங்க அக்காவுக்கு வயசு என்னவாக இருக்கும் கேட்டாலும் உங்களால் 20 சொல்ல முடியும். எப்படி கேட்டாலும் உங்களால் மாற்றி சொல்ல முடியும். ஸோ ஏதாவது ஒரு ஏஜை ஸ்டாண்டர்டாக வச்சு அவங்கக்கிட்டேருந்து மற்றவங்க வயசை கொண்டு வர பாருங்கள், இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளமுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களால் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ வந்து கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி பார்த்த ப்ராப்ளம்னா கண்டிப்பாக ஒன்றும் கொஞ்சம் வேறு பேட்டர்ன் தான் எடுத்திருந்தேன். ஒரு ரேஷியோ செம்மு, ஒரு செம்மாக இருக்கிறது, அண்ட் இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் சேர்த்து எடுத்திருந்தேன். அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு அனுப்பிவிடுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் அதை சால்வ் பண்ணி அனுப்பிவிட்றேன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் அடுத்தடுத்து அந்த டாப்பிக்கை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.